ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நியூ மொபைல் ஏர்னிங் ஆப் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சப்ளைஸ். இந்த எலக்ட்ரிக்கல் சப்ளைஸ் ஆப்பில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நம்ம செல்ஃப் ஏர்னிங்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நியூ ஆப். அது இல்லாமல் நம்ம 5 லெவல்ஸ் வரைக்கும் ரஃப்ல ஏர்னிங்ஸும் பண்ணிக்கலாம். மினிமம் பேவுட் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் 5 ரூபீஸ்லேருந்து ஈஸியாக பேவுட் எடுத்துக்கலாம். இந்த ஆப்க்கான லிங்க் வந்துட்டு என்னோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் மூலமாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சைனப் பேஜில் ரெஃபரல் கோடு கேட்கும். ஸோ ரெஃபரல் கோடு நான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட மெயில் ஐடி அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆப்பில் என்ன மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்க்கான பேஜ் இது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாஸ்க்குன்ற ஆப்ஷன் போகலாம். இதில் வந்து டோட்டலாக 7 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒரு டாஸ்க்லேயும் உங்களுக்கு டோட்டலாக இம்ப்ரெஷன்ஸும் கிளிக் இன்ஸ்டலேஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் டாஸ்க்கில் பார்த்திங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ் 18, கிளிக் 1 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 5 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். செகண்ட் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா 21 இம்ப்ரெஷன்ஸும் ஒரு இன்ஸ்டலேஷனும் வந்து. ஸோ இன்ஸ்டலேஷனும் கிளிக்கும் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி மாறி வந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட் டாஸ்க்கில் நம்ம எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னு பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 18 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் பேலன்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம 5 கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். 6th போகலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு டைட்டில் கிளிக் பண்ணும்போது அதுக்கான டெக்ஸ்ட் வந்து வியூ ஆகும். ஸோ நீங்கள் அதை ரீட் பண்ணால் தானே பண்ணலாம். எல்லாம் டைமர் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பேக் பண்ணாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது பேக் வந்துடும் சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ரெஷன் சொல்லிவிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 7th. ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வந்துட்டு நம்ம இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஸோ இதில் கொடுத்துருக்க டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், ஈஸியாக செல்ஃப் ஏர்னிங்ஸ் பண்ணிக்கலாம். மினிமம் நீங்கள் 10 ரூபீஸ் வரைக்கும் இந்த ஆப்பில் செல்ஃப் ஏர்னிங்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோன்றது நம்ம வாலெட்டில் செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 14 ரூபீஸ் வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்கோம். சாரி 14 பைசா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இதுவும் நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரெக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள், கேஒய்சி நம்பர். நெக்ஸ்ட் மினிமம் அமௌண்ட்டு 5 ரூபீஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 5 ரூபீஸ் என்டர் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா பேடிஎம்க்கு அமௌண்ட் சென்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேடிஎம்க்கு ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் எதுவுமே அப்டேஷன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஷேரிங் கொடுத்துருக்காங்க. ஷேரிங் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு இந்த ஆப்போட லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுறதாலையும். ஸோ இப்போ அன்லிமிட்டடாக நீங்கள் பேடிஎம் கேஷ் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நியூ ஆப். ஜஸ்ட் மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.